டோ சேனல் நீங்கள் பார்த்தா கிறிஸ் வ்ளாகர் லைஃப் நம்ம சேனல் தான். நம்ம இன்னைக்குனா ப்ளாக்னா எனக்கு எக்ஸாமு, காலைல ஒரு எக்ஸாமு, மதியம் ஒரு எக்ஸாமு, ஸோ போட்டு சாவடிக்கிறாங்க, அதை போட்டு அப்படியே உங்களுக்கு ப்ளாக் காமிக்கிறாங்க தான் ப்ளாக். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எக்ஸாமு, அப்புறம் நம்ம நான் இன்னைக்கு நான் பண்ணுற வேலை எல்லாத்தையும் காமிக்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதுற 10 மணிக்கு தான் எக்ஸாம். கொஸ்டர் வந்த 4 மணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. படுத்துக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கோம், டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப நாள் சின்ன பிளாக் எடுக்கவே மறந்துட்டேன், இப்போ தான் நான் போச்சு. இங்கே பாருங்கள், பார்த்து பார்த்து எழுதியிருக்கோம், முடிச்சிடுச்சு. ஸோ எழுதி முடிச்சுட்டு உங்களை அடுத்த டெஸ்ட்டில் மீட் பண்ணுறேன், சாப்பிட்றப்ப மீட் பண்ணுறேன். பா பாய், சீ யூ நெக்ஸ்ட் கிளிப். எழுதி முடிச்சாச்சு, இதுதான் பேப்பரு, தூக்கி போட்டு அப்படியே எடுத்து பார்த்துருக்கோம். எடுத்து எப்படியோ மேட் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ ஒரு டெஸ்ட் முடிஞ்சிட்டா அடுத்து 100 டெஸ்ட்டு இருக்கு. இந்த பேப்பரில் என்ன பண்ணுறதுன்னா தூக்கி கரைச்சிடுங்க, இப்படி தான் தூக்கி கரைச்சிட்டு சாப்பிட்டு வந்து அடுத்த டெஸ்ட் எழுதுறோம். நிறைய டெஸ்ட்டை வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் சீக்கிரம் முடிச்சிருக்கோம். என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து ஆன்சர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க, அதை சீக்கிரம் முடிச்சாச்சு. அடுத்து மேக்ஸ் டெஸ்ட்டு அதையுமே எழுதிட்டு காமிக்கிறேன், போட்டு சாப்பிடுறாங்க 2 டெஸ்ட் வச்சு. ஸோ அடுத்த டெஸ்ட்டு எழுதுவோம், பார்ப்போம். அப்புறம் நீ ஃபுல்லாக நான் வீடு கவர் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து ரைஸ் மில்க் மாவு அரைக்க போவேன், அதையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. So bye bye, see you now, next clip. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா அரிசி இறக்கி தான் வந்திருக்கோம். இதுதான் மிஷின் ரவுண்ட் பிளச்சு, அடுத்த ரவுண்டு ரெடியா இருக்கு. இப்போ வந்து நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான், நேற்று வீடியோ டெஸ்ட் எழுதுனேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காமிக்கல. அப்புறம் நான் போன கிளிப்லாம் அட்டாச் பண்ணுறேன், இன்றைக்கி அடுத்த நாள் கிளிப் இன்றைக்கி அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு, சேர்த்து 2 கிளிப் சேர்த்து வரும். ஸோ குட் மார்னிங் டு ஆல் கிறிஷ் வ்ளாக் அண்ட் வியூவர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி தான் மார்னிங், அடுத்த நாள் மார்னிங் இன்றைக்கி கேட்டு நான் இன்றைக்கி தான் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன், சண்டே இன்றைக்கி இன்றைக்கி தான் அந்த வீடியோ வரும். ஸோ வீடியோவை வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க அதுக்குள்ள மீட் பண்ணலாம். இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருக்கோம், அதையும் காமிக்கிறேன், செய்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ வீடியோலாம் பாருங்கள். சிக்கன் இப்போ சாப்பிட்டு முடித்தேன், இன்னும் வந்து சிக்கன் நிறைய காமிக்கல. மணி காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடித்தேன், மணி என்னால் இப்போ 10 ஆகிடுச்சு, காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடித்தேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கடைக்கு போகிறது எல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணிவிட்டு 3 பேஜ் வேலை, அந்த வயலில் வேலை நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு போகணும், அதையுமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அந்த கிளிப்பில். வேலை இருந்தால் கவர் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன், இல்லைனா நம்ம வேறாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், வெயிட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் கிளிப்பில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும். இது நீங்கள் ஏதாச்சும் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு எப்படின்னா ஏதாச்சும் நான் முக்கியமான சொல்லிப்போம், அதை விட்டுட்டு நீங்கள் அது கடைசியில் பண்ணிங்க புரியாது உங்களுக்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சிருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை. ஸோ நமக்கு அது மோட்டிவேஷனாகவே இருக்கும், லைக் போட்டு விட்ருக்கேன். ஸோ செகண்ட்ல வாங்கினா என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் மோஸ்ட் ரெக்வஸ்டாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சேனல் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம், இது எப்படி சாப்பிட்ணும் வச்சு, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் சார்ஜ் கடிச்சு சாப்பிடக்கூடாது, அது கூலாக இருக்கும், அது செம்ம கூலாக இருக்கும், ஒரு ரிஃப்ரெஷ் டைம் ரிஃப்ரெஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டுருக்கீங்க கவலை அப்படி இருந்தீங்கன்னா கீழே கம்மா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ குழம்பு ரெடி ஆகிட்டே, ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து மீட் பண்ணுறவங்கள ஒரு ஃபுட் பீஸ்ட் இன்னைக்கு. Thank you.
சாப்பிட்டு முடித்து எல்லாத்தையும் வேலை பார்த்துருப்பீங்க. மாடி வந்தாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து படம் பார்க்க போகிறோம். என்ன பண்ணோன்னா டிக்கி லோனா தான் படம் பார்க்க போகிறோம். ஸோ படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன். அந்த டிக்கிலாம் படம் யாராச்சும் யாரெல்லாம் பார்த்து யாரும் பார்த்துட்டீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு, குளிச்சுட்டு ஹேர் ரைப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் தான் இருக்குது, சீரம் அப்ளை பண்ணிட்டு சிரக் நான் யூஸ் பண்ணுற சிரக் சீரம் தான். அந்த சீரம் பற்றியான டீட்டெயில் ரிவ்யூ வரும் நல்ல சீக்கிரமாகவே. நான் சீம் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுல அதுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூ வரும். ஹேர் குளிச்சு வந்தாலும் வேறு இருக்குது, ஸோ அதில் ஹேர் வந்து ஈரத்தில் போட்டு கொஞ்சம் டிக்கியாக இருக்க முடியும். ஸோ காய்ஸ் இப்போ மணி என்னென்னா 6:30 தாண்டிடுச்சு. ஸோ இப்போ இருட்டில் இருக்கும் நம்ம தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னென்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ தான் டீயில் போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வேலைலாம் செஞ்சுட்டு வந்தேன் இப்போ தான். ஸோ அதெல்லாம் கவர் பண்ண முடியல வீடியோவில். ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ தூரம் எண்டாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கூட ஆகலாம். அது இந்த வீடியோ பொறுத்து தான், நல்லா தூங்க போகிறப்ப கூட நான் எண்ட் பண்ணலாம் அந்த வீடியோவை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பல ஒரு பேரை பஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பா பாய், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.